ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஆக்ஷனை உருவாக்குறதுன்னு அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆக்ஷனுக்கு அங்கே சைடில் வந்து கிளிக் பண்ணி பட்டன் மூடை எடுத்து விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து நியூ செட்டு, இப்போ என்ன பேர் வந்து பேர் கொடுத்துருங்க. ஓகே, அது வந்து உங்கள் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் ஓப்பன், எந்த ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ வேணாலும் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் நான் என்னுடைய ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இப்போ சைடில் வந்து நியூ ஆக்ஷன், என்ன வேணுமோ பேர் கொடுத்துங்க. இப்போ கீழே வந்து கலர், என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, பண்ணுங்க ரெக்கார்டுன்னு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ சி அழுத்துங்க. இங்கே வந்து வித்து வந்து 1.5 இன்ச்சு, ஹைட்டு 1-2 இன்ச்சு, ரெவல்யூஷன் வந்து 300. இப்போ கிராப் பண்ணுங்க. கிராப் பண்ணி என்டர். இப்போ கண்ட்ரோல் ஏ செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட்டில் போய் ஃப்ரீ டிரான்ஸ்மிஷன் கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஷிஃப்டி முடித்து சுருக்குங்க லைட்டாக கொஞ்சோண்டு. இப்போ மறுக்க வந்து எடிட்டு ஸ்ட்ரோக்கில் போய் ஓகே டிசைட் பண்ணிங்க. ஃபில்டு போய் டிஃபைன் பேட்டர்ன் கிளிக் பண்ணி ஓகே கிளிக் பண்ணிங்க. ஃபைல் நியூ, இதில் வந்து 6x4 சைஸில் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்து 6, ஹைட் 4, ரெவல்யூஷன் 300. இங்கே ஓகே கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து எடிட் ஃபில் பேட்டர்னுக்கு அதை கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக வந்த ஃபோட்டோ வந்து இந்த லாஸ்ட்டில் காட்டும் ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ நமக்கு தேவையான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து உருவாயிடுச்சு. 8 ஃபோட்டோ இங்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. அவ்வளோ ஆக்ஷன் உருவாயிடுச்சு. சைடில் போய் இந்த பட்டன் மூடை எடுத்து விட்ருங்க. வந்துச்சு. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் 1 கிளிக்கு, இது ஒரு டே கிளிக் பண்ணால் போதும் ஆக்ஷன் உருவாயிரும். அவ்வளோதான், இப்படி தான் வந்து உருவாக்குறது ஆக்ஷன். இதேமாதிரி நமக்கு தேவையான ஆக்ஷன் வந்து நாமளே உருவாக்கிக்கலாம்.